ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பொதுவாக எல்லாருக்கும் இருக்க ஒரு காமன் டவுட், ஸ்ட்ரீட் டாகை நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் நிறைய வந்து ஃபாரின் ப்ரீட் டாக்ஸ், ஜெர்மன் ஷெப்பர்ட், லேப் எல்லாம் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணி வீடியோஸ் யூடியூப்லேயும் நம்ம டாக் ஷோஸ்லேயும் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் டாகை நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியுமான்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு கசின்ட்ட ஒரு ஸ்ட்ரீட் டாக் இருக்குது, ஒரு நார்டன் டாக், அதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். காமனாக உள்ள பேசிக்கான ரெண்டு ஸ்டெப், சிட் அண்ட் டவுன், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், கூடவே இருக்க பெல் ஐக்கன் தட்டி விடுங்க, அப்போ தான் நம்ம புதுசாக போடுற வீடியோஸ் உடனடியாக வந்து உங்களுக்கு சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த டாக் தான் ட்ரெயின் பண்ண போகிறோம். இந்த டாகோட பேர் வந்து லக்கி. இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாக். என்னோடய கசின் வந்து இதை வந்து ரொம்ப பப்பியாக இருந்தப்போ ரோட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தான். இப்போ இதோட வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு. எல்லா டாக்ஸையும் நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும், கரெக்டாக அதோட ஸ்டெப்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், கரெக்டாக ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் நான் யூஸ் பண்ணுறது வந்து பெடிகிரி தான், பப்பியோட பெடிகிரி. பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட் கொடுக்கக்கூடாது, சிட்டுன்னு சொல்கிற கமெண்ட் கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் அதோட நோஸுக்கு பக்கத்தில் வச்சு இதை மேலோட்டு தள்ளினாலே அது உட்காந்துடும். அது உட்காந்த பொசிஷனில் உடனே அதோட வாயில் வந்து நம்ம இந்த ட்ரீட்ஸை கொடுக்குறோம். ட்ரீட்ஸ்னு சொல்கிறது இந்த பெடிகிரி, ஒரு 2 பிஸ்கெட்ஸை கொடுத்துடலாம். கண்டிப்பாக நான் நல்லா டைம் எடுக்கும் இதுக்கு. அது உட்காரும்போது மட்டும்தான் அதை கொடுக்கணும், இல்லாத டைம் இதை ட்ரீட்ஸை நம்ம கொடுக்கவே கூடாது. பாருங்கள், இப்போ அது உட்காருது, அப்படியே கொடுக்குறோம். அதோட நோஸு கிட்ட போய் கம்ப்ரஸ் பண்ணாலே உட்காந்துரும், உடனே அதை கொடுத்துருக்கோம். இந்த ப்ரொசீஜரை நம்ம நிறைய டைம் பண்ணணும், ஒரு 10-20 நிமிஷம் அது கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம கையை கிட்ட கொண்டு போனாலே அது உட்காந்துடணும், அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு கண்டினியூஸாக இதை பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஸ்டெப்பை. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இப்போ உட்காந்துடும். உட்காரும்போது அதோடய வாயில் நம்ம இந்த பிஸ்கெட்டை கொடுத்துட்டு சிட்னு சொல்கிற கமெண்ட்டை சொல்லணும். இப்போ உட்காருது, வாயில் பிஸ்கெட்டை கொடுக்குறோம், சிட். அதில் பிஸ்கெட்டை கொடுக்குறோம், சிட். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ இந்த கமெண்ட் சொல்லும்போது வேறு ஒன்றும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் வாயில் சிட்டின்னு மட்டும்தான் வரணுமே தவிர வேறு ஏதாவது சொன்னீங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிரும், நம்ம என்ன சொல்ல வரோன்னு அதுக்கு புரியாது. சிட் சிட் சிட். அது உட்காந்தோடனே வாயில் இதை ஊட்டுறோம், சிட்டுன்னு சொல்கிறோம். இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. இப்போ அதுக்கு என்ன புரிஞ்சிடுச்சுன்னா, நம்ம அது உட்கார்ந்த உடனே நம்ம இது பிஸ்கெட்டை கொடுக்குறோம்னு அது புரிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், சிட்டுன்னு நான் சொல்லுவேன், ஒன்று அது உட்காந்துடும். அது உட்காந்தா மட்டும்தான் அது கொடுக்கணும். நம்ம சிட்டுன்னு சொல்கிறப்ப உட்காந்தா மட்டும்தான் கொடுக்கணும், இல்லைனா சும்மா உட்காந்துனா நம்ம அது ட்ரீட்ஸ் கொடுக்கக்கூடாது. சிட் பாருங்கள், இப்போ நம்ம சொல்லும்போதே உட்கார்ந்துருது, கிட்டத்தட்ட சிட்டு அது ட்ரெயின் ஆயிடுச்சு. இது வந்து பேசிக்கான ஸ்டெப்பு, வந்து சிட்டு எல்லா டாக்ஸையும் ட்ரெயின் பண்ணிடலாம். அடல்ட் டாக்ஸை விட சிட்டு எல்லாம் ட்ரெயின் பண்ணிடலாம், ரொம்பவே ஈஸி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டவுன். அதுவும் இதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு அதை சிட்டுன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு ஒரு ட்ரீட்டை கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதை அப்படியே அந்த ட்ரீட்டை நம்ம கீழே நம்ம கைக்குள்ளே ட்ரீட்ஸை வச்சுட்டு கீழே நான் காமிக்கிற மாதிரி கீழே வச்சு வச்சோன்னா அது கீழே உட்காந்துடும். உட்காந்தோடனே வாயில் ஊட்டணும்.
பாருங்கள் சிட்டுன்னு சொல்கிறேன், அது உட்காருது. உட்காந்தோடனே கீழே நான் வைக்கிறேன், கையை வைக்கிறேன், அது உட்காந்தோடனே கையில் விட்டுறோம். நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அது எப்போது ஒரு ஃபுல்லாக கீழே உட்காதுன்னா நம்ம ட்ரீட்ஸ் நிறைய கொடுக்கணும். ட்ரீட்ஸ் நம்ம நிறைய கொடுத்துட்டே இருந்தோம்னா அதுக்கு புரிஞ்சிடும், ஓ நம்ம இந்த பொசிஷனில் இருக்கும்போது நிறைய நமக்கு ட்ரீட் தராங்க, ட்ரீட் தராங்க, அதனால் நம்ம அந்த பொசிஷனில் இருப்போம்னு சொல்லிட்டு அதை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். பாருங்கள் இந்த இப்போ சிட் அப்படியே அப்படியே கீழே டவுன் உட்காருது, ட்ரீட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ அது புரிஞ்சிடும், ஓ நம்ம இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு நம்ம ஓனர் விரும்புகிறாங்க, அதனால் அப்படியே இருந்துடும். ஒன்று ட்ரீட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம், இப்போ வந்து அது கீழே உட்கார்ந்த உடனே நம்ம அந்த கமெண்டையும் கூட சொல்கிறோம், டவுன் டவுன் டவுன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் டவுன் சொல்லணுன்னு, நீ நம்ம டவுன் சொல்லணும், சொல்லி அது உட்கார்ந்த உடனே அதை கொடுத்துடணும். கைஸ் இதுதான் கைஸ் பேசிக்கான ரெண்டு ஸ்டெப்பு. கிட்டத்தட்ட இந்த டாக் வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு, டவுன் அண்ட் சிட் மட்டும். இதுக்கு மேலே நிறைய ட்ரைனிங் இருக்குது, பேசிக்கான ரெண்டு ஸ்டெப்ஸை இதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் என்னென்னா, நம்ம இப்போ ஃபாரின் ப்ரீட் டாக்ஸை மட்டும்தான் நம்ம ட்ரெயின் பண்ண முடியும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அது தப்பான கருத்து. எல்லா டாக்ஸையும் நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் டாக், இதோட பிளட் லைன் பார்த்திங்கன்னா இது ஒரு ரோட்டில் வாழ்கிற ஒரு டாகோட பப்பி, இதே நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். எந்த டாக் எடுத்துட்டாலும் நம்மளை ட்ரெயின் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம தெரிஞ்சு வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த டாக் ப்ரீடாக இருந்தாலும் சரி, நாடனாக இருந்தாலும் சரி, எக்ஸோட்டிக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்ட்ரீட் டாகாக இருந்தாலும் சரி, எல்லா டாக்ஸையும் நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். அதுக்கு ப்ராப்பரான காமனான பேசிக் ஸ்டெப்ஸ் நம்ம தெரிஞ்சாலே நமக்கு ட்ரெயின் பண்ண முடியும். இதில் நிறைய பேர் பண்ணிய விஷயம் என்னென்னா, தப்பு என்னென்னா, டாக்ஸை ஹர்ட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ண பார்ப்பாங்க. டாக்கை அடி கொடுத்து இல்லைன்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு முறையில் ஹர்ட் பண்ணி உட்காரு அப்படி சொல்லி ட்ரெயின் பண்ண பார்ப்பாங்க. அது ரொம்பவே தப்பான விஷயம், ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. இதே மாதிரி ட்ரீட்ஸ் கொடுத்து ட்ரெயின் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான பெட்ஸை பற்றியும் பிளான்ஸை பற்றியும் வேறு என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டே டூன் டு அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பாய் பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.